ஹலோ காய்ஸ், நான் நீ வந்து ஃபோரம் விஜய் மாலுக்கு வந்திருக்கேன். நீ வந்து ஒரு பெட் அடாப்ஷன் ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு, ஸோ அதை வந்து கவர் பண்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டாக வந்து படுத்துருக்குறாங்க. இவர் வந்து சண்டே இருந்ததுனால வந்து சோம்பல் முடிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நிறைய க்ரௌட் வந்து வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பெட்டு வந்து அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே அடாப்ஷனில் வந்து என் கூட அப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து வந்துட்டு இன்றைக்கி வந்து கேட் வந்து அடாப்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவர் எதனால் இந்த கேட் வந்து அடாப்ட் பண்ணிட்டு போகிறாரு, ஸோ எதுக்காக என்ன இருந்து நான் வந்து கேட்குறேன். அந்த கேட் அடாப்ட் பண்ணுறது காரணம் வந்து வீட்டில் மாம், வீட்டில் மாமுக்காக இருக்கும். மாம் இஸ் ஃபீலிங் அலோன், தட்ஸ் வை இஃப் ஷீ இஸ் தேர் வித் மீ தென் ஷீ வில் பீ வெரி ஹாப்பி. தட்ஸ் வை ஆல்ரெடி ஒரு கேட் வச்சுருந்தோம், அவங்க ரொம்ப ஆசையை வளர்த்தாங்க, ஆனால் ரொம்ப பெருசாக இறந்துருச்சு. ஸோ அதே ஃபீலிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த ஃபீலிங்கை ரீஃபில் பண்ணுறதுக்காக தான் இதை அடாப்ட் பண்ணுறேன். மை நேம் இஸ் அப்துல் தான், அண்ட் நான் சென்னையிலேருந்து தான் இருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சது என்னோடய ஃப்ரெண்டால் ஃப்ரெண்டால் தெரிஞ்சோடனே நான் வந்து இங்கே சரி ஓகே, எனக்கு ஒரு கிட்டன்னா ரொம்ப பிடிக்கும் சைல்டுஹுட்லேருந்து. ஸோ அடாப்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நான் இங்கேயே வந்துட்டேன். ஸோ எவ்வளோ கவலாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ நான் எனக்கு பிடிச்சது இது ரொம்ப ஃபீமெயில், இதை நான் எடுத்துட்டேன் கூட. பக்கத்தில் ட்ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சிரப்ஸும் வந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க இங்கே. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்பெட்டு, இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின் வித் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இதில் மெயினாக கேட்டுக்கு வந்து டாரின் சொல்லிட்டு நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்கோம். இந்த டாரின் வந்து கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐவிசிட்டு, கார்டியாக் ப்ராப்ளமு, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு கண்டிஷன்ஸ்க்கும் இருக்காது ஜி. ஓகே, இதை வந்து எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த பேக்கிங் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கேப்பு அவைலபிளாக இருக்குது. இதிலேயே மெஷர்மெண்ட் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ml, 5 ml அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ கேட்டுக்குன்னு வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ml நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே எலிஜிபிளாக இருக்கும். ஸோ இதை இதை பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு திருப்பி 1 second க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஜி. அக்செப்டபிள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்டுக்கு, சரிங்களா? க்ரோத் நல்லாயிருக்கும் பப்பிக்கு. இருந்தாங்க ஜி, நீங்கள் மொத்தம் வந்து 70 நாய்க்குட்டிகள் இருக்குதா சொல்லி சொன்னாங்க, 30 கிட்டன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. வெவ்வேறு இடத்துல வந்து இந்த கிட்டன்ஸு இந்த டாக்ஸ்லாம் வந்து எடுத்து வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்து மூஞ்சிலையும் வந்து ஒரு சிரிப்பு வந்து பார்க்க முடியுது, ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வந்து அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வேலிட் ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்று வந்து தேவைப்படுது, அது இருந்தால் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து எந்த ரீசனுக்காகனு சொல்லிட்டு ஒரு ஃபில் ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ப்ளூ கிராஸ் இந்தியா, அதுக்கப்புறம் பெல்லோசோ சினிமாஸு, ஃபோரம் மால், மொத்தமாக 3 பேரும் வந்து கனெக்ட் பண்ணி இந்த வந்து ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப ஆசையாக அந்த நாய்க்குட்டிகளை தொடரதும் பூனைக்குடிகளை தொடரதும் ரொம்ப அழகாகவே இருக்குது. எப்படி இருக்கு டாக்? டாக் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? இத வாங்கிட்டு போய் வளர்த்து போறீங்க. இதோட நேம் என்ன? வெக்கல வெயிட் போய் தான் வைக்கணும். பிட்டு போய் தான் வைக்கணும். என்ன படிக்கிறீங்க? தேர்ட். தேர்டா? சோ ஹாய் சொல்லுங்க. ஹாய், உங்க நேம்? உங்க நேம்
இந்த கிட்டனை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். செம்மாட்டி எனக்கு உழவு போகுதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஐ லவ் திஸ் கேட், எனக்கு கேட் ரொம்ப பிடிக்கும், டாக்ஸும் பிடிக்கும். பட் வந்து நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து வளர்த்த முடியாது. நானே ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கேன், ஸோ வந்து வளர்த்த முடியாது. இவர் தான் என்னோடய நியூ ஃப்ரெண்ட். சார், இவருக்கு என்ன நேம் வைக்கல? இவர் வந்து ஒரு மேல், ஓகேவா? ஒரு ஆண் மனசு ஆணுக்கு தான் தெரியும். சரி, இவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பெட்டு வந்து அடாப்ட் பண்ணுங்கள். ஓகே, அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய பெட்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களும் அடாப்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இனிமேல் இவர் தான் இருக்க போகிறார்னு நினைக்கிறேன். ஆவா, இப்போயே சமக்குரும் பண்ணுறாரு. ஸோ பாய் சொல்லு, பாய் சொல்லு. அதை நில்லு, பாய் மட்டும் சொல்லு, போடிடலாம். உங்கள் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போக போகிறேன். இங்கே பாரு, இங்கே வரு, இங்கே வரு, இங்கே வரு. ஸோ ஓகே, பாய்.